அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் நாம் உழவு பொங்கல் என்ற அருமையான பாடலுக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ளிருக்கிறோம். இந்த பாடலை எழுதியது நாமக்கல் வே ராமலிங்கனார் என்பவர். நமக்கு உணவை விளைவிக்கின்ற உழவர்களை பெருமைப்படுத்தும் ஒரு விழா தான் உழவு பொங்கல். பொங்கல் திருநாளில் நம்ம உழவருக்காக கொண்டாடப்படும் ஒரு உயரிய பண்பாடு மிக்க உயர்ந்ததொரு விழா என்றால் அது பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவில் உழவரை எவ்வாறெல்லாம் இந்த நாமக்கல் ராமலிங்கனார் பாராட்டுகிறார் என்பதை அறிவிக்கிறோம். பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரும் தங்குகவே. இந்த பொங்கல் பொங்குகிற போது அந்த புதிய அரிசியை கொண்டு பொங்கல் இடும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொங்குக பொங்கல் பொங்குகவே, பொங்கலோ பொங்கல், பொங்கலே நீ நன்றாக பொங்கு, புதுவனம் நிறைந்தரும் தங்குகவே. எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற, எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை புத்துணர்ச்சியை தருகின்ற நிறைந்த ஒரு அறமாக இருக்கக்கூடிய உழவர்களை போற்றக்கூடிய பொங்கலோ பொங்கலே நீ பொங்குக தங்குகவே என்றும் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டுமே என்று கூறுகிறார். அடுத்து எங்கனும் யாவரும் இன்பம் முற ஏற்றில் ஒன்றே தின்பு தரும். எங்கனும் எங்கும் யாவரும் எல்லா இடத்திலும் யாவரும் இன்பம் முற மகிழ்ச்சியை அடைய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க ஏற்றில் ஒன்றே தின்பு தரும். ஆம், ஏற்றில் உழவுத்தொழில் மட்டும்தான் நமக்கு ஒரு வளத்தை தெம்பை மகிழ்ச்சியை நமக்கு தரும். உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. நம்ம என்னதான் நிறைய தொழில்கள் செய்தால் கூட நமக்கு நம் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவு பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடியது யாரு? உணவர் உழவர்கள். அவர்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது அப்படின்னு சொல்ற. அடுத்து பணமும் அது தரும் நலனெல்லாம். பணம் நமக்கு மகிழ்ச்சியை தருந்தான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்தான். பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதும் பலனேயாம். ஆமா, அது நமக்கு செல்வத்தை தரும். அது மட்டும் இல்லாம செல்வம் பணமும் அது தரும். அந்த உடவுத்துறை பயிர்த்துறை விவசாயத்துறை நமக்கு செல்வத்தை கொண்டு தரும், நலனெல்லாம் தரும், பயிர்கள் விளைப்பது பலனேயாம். ஆமாம், நாங்கள் பயிர்கள் விளைப்பதெல்லாம் செல்வம் நமக்கு தேடி வரும். அடுத்து உழவு தொழில் தான் உணவு தரும். நமக்கு உணவு தரக்கூடிய தொழில் எது? நிறைய தொழில் இருந்தால் கூட விவசாயி தான் நமக்கு உண்ணக்கூடிய உணவை உற்பத்தி செய்கிறான். உழவு தொழில் தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். ஆமாம், நம்ம திருப்தியாக சாப்பிடுறதுனால தான் என்ன செய்கிறோம், ருசியாக ஆடைகள் அணிந்து நம்ம உலா வருகிறோம், உடையும் அதனால் அணிய வரும். பழகும் மட்டுள்ள தொழில் யாவும், நிறைய தொழில்களை நம்ம பழகி கொடுக்குறோம், நம்ம கற்றுக்கொடுக்குறோம். அப்படி இருந்தால் கூட பயிர் தொழிலின்றே விழலாகும். விழல் என்றால் வீணாகும். நம்ம என்ன தான் நிறைய தொழில்கள் தெரிந்து கொண்டாலும் கூட பயிர் தொழிலை உழவு தொழிலை நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் நமக்கு தேவையான உணவினை நாம் உற்பத்தி செய்ய முடியும். உணவில்லாமல் மற்ற தொழில்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நம்மால் உயிர் வாழ முடியுமா? முடியாது. என்ன விழலாகும் என்றால் என்ன அர்த்தம்? வீணாகும். பயிர் தொழில் இன்றே விழலாகும். பயிர் தொழில் நமக்கு தெரியவில்லை என்றால் மற்ற தொழில் கற்று பலன் தராது அப்படின்னு சொல்றார். அடுத்து பாருங்க, தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே இருந்தாலும். நிறைய வசதியானவர்களாக இருக்கலாம், நிறைய நமக்கு வீட்டில் அளவிட முடியாத தங்கம் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், வெள்ளி பொருட்கள் இப்படி நிறைய வைத்திருந்தால் கூட நம்ம அந்த தங்கத்தையும் வெள்ளியும் உணவாக சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? முடியாது. தானியம் ஒன்றே இருந்தாகும். ஆமாம், தானிய வகைகள், உணவு உணவு வகைகள் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் வகைகள், தானியங்கள், நெல் இப்படி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்தால் மட்டுமே நாம் உயிர் வாழ முடியும். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம். இந்த உண்மையை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். ஏற்று மிகுந்திட துணிந்திடுவோம். இந்த
ஏர் தொழில் என்றால் பயிர் தொழில், உழவு தொழில். இத்தகைய முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த பயிர் தொழிலை செய்ய நாம் எல்லோரும் முன்வர வேண்டும், துணிந்திடுவோம். உழவே செல்வம் உண்டு பண்ணோம், நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது எது? ஆம், உழவு தொழில். நம்ம உழவு தொழில சிறப்பாக அடுத்து உழைப்பே இன்பம் கொண்டு வரும், நமக்கு மகிழ்ச்சியை இன்பத்தை கொண்டு வரக்கூடியது எது? உழவு தொழில், பயிர் தொழில். உழவை துடிதிட வருநாளே ஒற்ற இப்பொங்கல் திருநாளா. உழவை, உழவு தொழிலை, பயிர் தொழிலை நாம் துழிதிட வேண்டும், வணங்கிட வேண்டும். இப்படி உழவர்களையும் உழவு தொழிலையும் வணங்கிடும், துழிதிடும் ஒரு நாள் தான் உற்ற இப்பொங்கல் திருநாளா. ஆமா, உழவர்களை தொழுவதற்காகவே வரக்கூடிய நாள் தான் உழவர் பொங்கல் என்று அழகாக கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார் குறிப்பிடுகிறார். அடுத்து ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது. அதாவது பொருளற்ற ஏழையும் செல்வந்தர்களாக வசதி படைத்த செல்வந்தரும் இங்கிதமாய் இருவரும் ஒரு இணக்கமாய் ஒருவருக்கொருவர் இசைந்துள்ளோம், ஒருவருக்கொருவர் இணக்கமுடையவர்களாக கழித்திடும், மகிழ்ச்சியாய் இருந்திடும் ஒரு நாள் தான் பொங்கல். பொங்கல் இது ஏழையும் செல்வமும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது. இந்த பொங்கல் நேரத்தில் இந்த உழவு பொங்கலின் போது வசதியானவர்களும் வசதி இல்லாதவர்களும் கூட எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பொங்கல் திருநாள். அடுத்து வாழிய பயிர் தொழில். இத்தகைய சிறப்பு மிகுந்த சிறப்புகளை எல்லாம் பெற்ற உழவர்களும் உழவு தொழிலும் வாழிய பயிர் தொழில். அத்தகைய உழவு தொழில் வாழ்க, வளம் பெருகி இந்த உழவு தொழிலானது மேலும் செழிப்படைந்து வையகம் முழுவதும் வாழியவே. உழவர்களையும் உழவு தொழிலையும் போற்றக்கூடிய எப்பொழுதுமே நாம் இந்த உழவு தொழில் செழிப்படையிருந்து இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும், உழவு தொழில் செழிப்படைய வேண்டும் என இந்த உழவு பொங்கல் பாடலின் வழியாக கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார் கூறக்கூடிய கருத்துக்களை இன்றைய வகுப்பில் நாம் அறிந்து கொண்டோம். நன்றி.